ஸோ இந்த ஆர்மர் பார்க்க உண்மையாலுமே நல்லா தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பிடிக்க போகிறோம்னா ஓவர்வேல் ட்ரேக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம்ல. ஸோ நம்ம ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து பிடிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அந்த ட்ராகன் தான் பிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்மளுக்கு தேவையானது வந்து சேடல் தான். ஸோ சேடல் நம்மக்கிட்ட ஒன்று இருக்குது. ஸோ இதுவே போதும், கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு வந்து ஸ்டீக் இருந்தால் போதும். ஓகே, இப்போ வந்து நைட் டைம்லாம் படுத்துங்கிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரேக்கை பிடிக்க போகிறோம். ஸோ இது எங்கே இருக்குன்னா நம்மளுக்கு வீட்டு பக்கத்துலேயே ஒரு ட்ரேக் இருக்குது. ஸோ அந்த ட்ரேக்கை நம்ம பிடிச்சிட்டு வந்துடலாம். ஸோ அந்த ட்ரேக்கை பிடிச்சிட்டு வரதுக்கு முன்னாடி நம்ம போடுற கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறந்துடாதீங்க. ஸோ இதுமாதிரி நிறையா கண்டென்ட் இருக்குது. ஸோ ஐஸ் அண்ட் ஃபயரில் இன்னும் கொஞ்சம் ஒரு 8 விதமான மாப்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாத்தையுமே நம்ம வந்து பிடிக்க போகிறோம். ஸோ பிடிச்ச அதெல்லாம் என்னென்ன பண்ண போகுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். சிலதுங்க வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும், சிலதுங்க வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாது. இந்த பிக்கு மாதிரி. ஸோ இது வந்து எதுக்குமே யூஸ் இல்லை. ஸோ சாப்பிட்றது தவிர அந்த மாதிரி தான் அந்த மாப்ஸும். சிலது வந்துட்டு நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கு மட்டுமே இருக்கும், சிலது வந்துட்டு நம்மளை காப்பாற்றுறதுக்கும் இருக்கும், அதே மாதிரி சிலது வந்துட்டு இது பண்ணுறதுக்கே இருக்கும். ஸோ அதனால் நம்ம சேனலுக்கு மறக்காமல் அந்த லைக்காவது தட்டி விட்ருக்கேன். ஸோ நம்ம கண்டென்ட்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம ட்ரேக்கு கிட்டே போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஸ்பீட் பூஸ்ட் இருக்கிற பிக்சி மட்டும் எடுத்துக்கலாம். ஏன்னா ட்ரேக் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்லோ எஃபெக்ட் வந்து தரும். ஸோ அதனால் நம்மளுக்கு ஸ்பீட் பூஸ்ட் இருக்கிற பிக்சி இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மக்கிட்ட சேடல் இருக்குது. ஸோ அதுக்கிட்ட கொஞ்சம் அடி வாங்கினா தான் நம்மளால் வந்துட்டு அதை பிடிக்க முடியும். ஃபஸ்ட் அந்த ட்ரேக் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறேன். பக்கத்தில் எங்கேயோ தான் இருந்துச்சு. ஓகே, அந்த ஓவர்வேல் ட்ரேக் இங்கே தான் இருக்குது. ஸோ அதை நம்ம பிடிக்க போகிறோம். ஜஸ்ட் இது மேலே சேடல் போட்டால் போதும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இது நம்மளை அட்டாக் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் தான் டேம் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஓகே, என்னோட பிக்சி வந்து ஓவர்வெல் ட்ரேக்னால செத்து போச்சா? சுச்சோ, யூ மான்ஸ்டர். இது ஒன்று டேம் பண்ணி நினைக்கிறேன். இந்த ட்ரேக் வந்து நம்மளுக்கு டேம் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடும் நினைக்கிறேன். ஸோ குதிக்கலை, பட் ஆனால் ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் ஓடுது. வாட்டர் மேலே இது எப்படி போகும் அப்படிங்கிற ஐடியா இல்லை. ஸோ செக் பண்ணி பார்த்துட்றேன். ஸோ இந்த மாதிரி இதை அட்டாக் பண்ணி தான் உங்களால் வந்துட்டு டேம் பண்ண முடியும். ஸோ வாட்டர்லையும் போகுது. ஓகே, நம்மளுக்கு வந்து இது உண்மையாலுமே ஒரு நல்ல டெலிபோர்ட்டாக யூஸ் ஆக போகுது. ஸோ இங்கே போகிறதுனால இதை கூட்டிகிட்டு போயிட்டோன்னா நம்மளுக்கு ஹங்கர் பார் வந்து அதிகமாக குறையாது. பட் ஆனால் தண்ணியை விட்டு மேலே ஏறுது. ஓகே, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சார், இந்த ஓவர்வெல் ட்ரேக்கிட்ட இது வந்து மோஸ்ட்லி கிராஸை தான் சாப்பிடும். அதனால் வந்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இதுவே வந்து தானாக ஹீலாகிக்கும். ஸோ நம்ம எதுவும் வேணுங்கிற அளவுக்கு எதுவும் பண்ண வேண்டியது இருக்காது. ஸோ அதே மாதிரி இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. நான் ஓடுறத விட கொஞ்சம் நல்லாவே ஓடுது. பட் இதில் என்னென்னா என்னோடய பிக்சியை வந்து நான் இழந்துட்டேன். ஸோ அந்த ப்ளூ கலரு, ஸோ அதை வந்து திருப்பி போய் நான் பிடிச்சி வைக்கணும். ஸோ இல்லைன்னா ப்ளூ கலரோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் அந்த பிக்சிஸை வந்து டேம் பண்ண முடியாது. ஸோ நான் பார்த்துட்டேன். ஸோ அது டேம் ஆகாதாமா? ஸோ நம்ம வேணும்னா புதுசாக போய் தான் பிடிச்சி தரணும். ஸோ ஒரு ப்ளூ கலர் வந்து நம்மக்கிட்ட வந்து போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் உங்களுக்கு இன்னொன்று காட்டணும் அப்படின்னா இந்த ட்ராகன் ஸ்டாஃப் இருக்குல்ல. ஸோ இதை வச்சு தான் நான் காட்டணும். ஸோ நம்ம ட்ராகன் ஃப்ரூட் ட்ரேக்குக்கு யூஸ் பண்ணப்போ நம்மளுக்கு எந்த ஒரு ஆப்ஷனுமே காட்டலை. ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து ஃபீமேலு, இதுக்கு வந்து 35 ஹெல்த் இருக்குது. ஸோ டார்கெட் கமெண்ட் இருக்குது, இது பேர் வந்து ஓவர்வெல் இருக்குது. ஆக்சஸ் இன்வென்ட்ரினா, ஸோ அதுக்கு இன்வென்ட்ரி ரெண்டே ரெண்டு இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஆர்மர், அதுக்கப்புறம் ஒரு செஸ்ட் வச்சுக்கலாம். ஸோ வேற என்ன ஸ்டேனா அது இங்கேயே வந்து இருந்துக்கும். ஸோ எங்கேயுமே போகாது. ஸோ இங்கேயே உட்காந்து போகிற தலைவர். ஆனால் பார்க்குறதுக்கு உண்மையாலுமே கொஞ்சம் டைனாசர் மாதிரி தான் இருக்காங்களே. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இன்னொன்று காட்டணும் அப்படின்னா, ஸோ டார்கெட் கமாண்டிங் வந்து இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ நானே பார்க்குறேன். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஏதாவது ஒரு மாப்ஸ் வேணும். ஓகே, இங்கே ஒரு கவ் இருக்குது. ஸோ இதை அட்டாக் பண்ணுதான் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ டார்கெட் கமாண்ட், ஓகே டார்கெட் கமாண்டிங்னா என்ன, பக்கத்தில் போனால் மறைஞ்சிருதுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்களா? ஸோ டார்கெட் கமெண்டிங்னா அது வந்து அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுது. இங்கே எதுவுமே இல்லைனாலும் ஓகே. ஸோ இதை வந்து இப்படி அட்டாக் பண்ணும். அது மட்டும் இல்லை, நம்மளை எதாவது மாம்ஸ் அட்டாக் பண்ணிச்சுனாலும் இது அட்டாக் பண்ணும். ஸோ நம்ம வந்து பர்ஃபெக்டாக எதுவும் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் இல்லை. ஸோ இங்கே பாருங்கள், நான் அதை அட்டாக் பண்ணி விட்டுனா இது போய் அதை கொன்றும். ஸோ நம்ம நினைக்கிறத விட இது கொஞ்சம் பவர்ஃபுல் தான். இதுக்கு 35 ஹெல்த்தாக இருக்குது. பட் ஆனால் இதை வந்து ட்ராகன் கூட எடுத்துகிட்டு போய் நம்மளால் சண்டை போட முடியாது. பட் ஆனால் இங்கே இருக்கிற மாம்ஸை வந்து பிளந்து கட்டலாம். ஸோ இப்போ வந்து இது மேலே தான் நான் உட்கார போகிறேன்.
ஸோ அதை அட்டாக் பண்ணுறது இப்படி தான். ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன், இது ஏதாவது ஜாம்பி ஸ்பான் ஆகும்ல, ஸோ அதை அட்டாக் பண்ணி நான் காட்டுறேன். ஓகே, இங்கே ஒரு ஆடு இருக்குது, இதை ஃபஸ்ட் அட்டாக் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்பைடர் இருக்குது, ஸோ இதை எப்படி அடிக்கிறேன்னு மட்டும் பாருங்கள். ஸோ இந்த ஓவர்வேல் ட்ரேக் உண்மையாலுமே நல்லா பவர்ஃபுல் தான். ஸோ இங்கே ஒரு விச் இருக்கான். ஓகே, விச்சை அடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ அது மட்டும் இல்லை, நம்ம ஓவர்வேல் ட்ரேக்கோட பிளட்டும் வந்து குறையுது பாருங்க. ஸோ ஒன்றுன்னா, ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த விச்சு போட்ட ஹார்ன் போஷன்னால நினைக்கிறேன். ஸோ இதை வந்து எப்படி ஹீல் பண்ணுறது அப்படிங்கிறதும் நான் சொல்கிறேன். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இதை வந்து ஜஸ்ட் இந்த இடத்துல விட்டுட்டு போனாலே போதும், அதுவே வந்து ஹீல் ஆகிக்கும். ஸோ இங்கே நிறையா ஜாம்பிஸ் வருது, ஸோ இதை வச்சுட்டு போய் நான் தூங்கிட்டு வரேன். இந்த ஓவர்வேல் ட்ரேக் ஏதோ நல்லா தான் இருக்குது. ஓகே, நம்மளுக்கு ரெண்டு செயினடு மெயிலாக ஹெல்மெட்டும் பூட்ஸும் வந்து கிடச்சிருக்குங்க. ஓகே, இதை வந்து நம்ம அப்புறமா யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா, ஆக்சன் வச்சுக்க. ஸோ இங்கே பாருங்க, ஸோ இது இப்படி தான் வந்து ஹீல் ஆகும். ஸோ கீழே இருக்கிற கிராஸை சாப்பிட்டு தான் ஹீல் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஹீல் ஆகிக்கும். பட் ஆனால் இந்த மாப்கிட்ட ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா, நம்மளோட இன்னொரு பிக்சியை வந்து இது கில் பண்ணிடுச்சு. பட் ஆனால் எப்படி கில் பண்ணிச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் ஆனால் ஓவர்வேல்டு கில்டு பிக்சி அப்படிங்கிற மாதிரி தான் வந்துச்சு. ஸோ இந்த இடத்துல கொண்டு போய் விட்டோம்னா எல்லாத்தையும் கொண்டுருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதை வந்து ஒரு இடத்துல ஸ்டே பண்ணி உட்கார வச்சுருவோம். ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு சேஃப்டி, இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அந்த இடத்துல இப்படி ஸ்டேன்னு கொடுத்தோம்னா அந்த இடத்துல இது அமைதியாக உட்காந்துக்கும் நினைக்கிறேன். ஸோ இங்கே யார் இதை இது பண்ணது? ஏங்க, இந்த மாபு சரியான கிறுக்கு மாபுன்னு நினைக்கிறேங்க. இங்கே பாருங்க, நம்மளோட அந்த அல்பைன் டிராகனை கில் பண்ணிடுச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரேக் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, இது கொண்டு போய் தூரமாக கட்டி போடலான்னு இருக்கேன். ஸோ நான் நினச்சதோடவே இது கொஞ்சம் ப்ராப்ளம் ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே இரு, இதுக்கப்புறம் பின்னாடி வந்தேன்னு வை. ஸோ நம்ம பிடிச்சிட்டு அந்த அல்பைனாக வேறு கொண்டுருச்சுங்க இது. ஓகே, நம்ம வந்து பிடிச்சிட்டு வந்தது வந்து இன்னொரு ட்ராகனை கில் பண்ணிடுச்சு. ஸோ அதனால் நம்ம எதுவும் பண்ண முடியாது. இன்னொரு அல்பைன் வந்து நான் பிடிச்சி வைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, என்கிட்ட எக்கச்சக்கமான ஸ்டஃப் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு மூலையில் தூக்கி போட்டு நான் போக போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ராயல் ரெட் இருக்கான்ல, ஸோ அவனை பிடிக்கிறதுக்காக ப்ரிப்பேர் ஆக போகிறோம். ஸோ அதுதான் நம்மளோட மெயின் மோட்டிவ் வேறு இந்த எபிசோடில். ஸோ அதை ஃபஸ்ட்டு பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ட்ராகன் ஹெட் என்கிட்ட ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன், ஸ்டேஜ் 3. ஸோ இதை வந்து நம்ம ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம வந்து நிறையா ட்ராகனை கில் பண்ணால, ஸோ இதை வந்து நம்ம வீட்டில் ஏதோ ஒரு இடத்துல வைக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம ஒரு தேர்ட் லெவல் ட்ராகன் வந்து கில் பண்ணோம்ல, ஸோ அதனால் வந்துட்டு அந்த ட்ராகனோட ஹெட்டு நம்ம வீட்டுக்குள்ளே எங்கேயாவது இருக்கணும். ஸோ பார்த்தாலே கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம இந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னு தோணுது. ஓகே, இந்த இடத்துல நல்லா தான் இருக்குது. ஓகே, வேற எங்கேயாவது வைக்க முடிஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, கீழே இருந்தால் நல்லாயிருக்கா? இல்லை. ஸோ இது வந்து எங்கேயாவது மேலே தான் தொங்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் நம்ம வந்து வீட்டுக்கு வெளியே தொங்க விட்டா இப்போ இருக்கும். ஓகே, இப்போ பார்க்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு ட்ராகனை கில் பண்ணியிருக்கோம்ல, ஸோ ஆனால் பார்த்தா தெரியணுமா இல்லையா? ஸோ அதனால் இது வந்து வீட்டுக்கு வெளியவே இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஜாம்பியோட ஃப்ளஷ் இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம ராயல் ரெட்டை வந்து பிடிக்க போகிறோம். ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா ராயல் ரெட்டை வந்து ஃபஸ்ட் நம்ம அடிக்கணும். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, ஃபஸ்ட்டு ஃபயர் ரெசிஸ்டன்ட் போர்ஷன் செய்யலான்ட்ருக்கேன். ஸோ நம்மக்கிட்ட ப்ரூயிங் ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம எட்டு அந்த மேக்மாவும் நம்மக்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ போன எபிசோடில் வந்து நம்ம நெதருக்கு போயிருந்தோம்ல, ஸோ அதனால் அங்கேருந்து நான் சில மேக்மா கில் பண்ணி மேக்மா ஸ்க்ரீம் வந்து கொண்டு வந்திருந்தேன். ஸோ யாராவது வந்து பார்க்காம இருந்தீங்கன்னா, ப்ரீவியஸாக ஒரு நம்ம ஒரு நாலு எபிசோடு என்னமோ பண்ணியிருக்கோம், அதனால் வந்து அதையும் போய் பாருங்கள், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மக்கிட்ட ரெண்டு ப்ரூயிங் ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ என்கிட்ட ஆறு பாட்டில் வந்து சேஃப்டி கெட்டு வந்திருக்கேன். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன். ஸோ பிளேஸ் ராட்டோட இது வேணும். ஸோ அது நான் கரெக்டாக எங்கே வச்சுருக்கேன்னா, கீழே தான் இருக்குது. ஸோ கீழே இருக்கிறதையும் போயிட்டு வந்தோம். ஸோ நான் போர்ஷன் ஆஃப் ஃபயர் ரெசிஸ்டன்ட் பண்ணிட்டேன். ஸோ இதோட டைமிங் மட்டும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிடலாம். ஸோ கரெக்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. நம்ம மூணே மூணு எடுத்துகிட்டு போன போதும். ஸோ இது வந்து பேக்கப் ஒருவேளை நான் அந்த இடத்துல செத்துட்டு அப்படின்னா திருப்பி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதுவும் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ இது முடிச்சா நம்ம ராயல் ரெட் பிடிக்க போயிடலாம். என்கிட்ட அந்த ஸ்டீக் தான் இருக்குது. என்கிட்ட ஏதாவது கோல்டன் கேரட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு நான் பார்க்குறேன். ஸோ கோல்டன் கேரட் கிடச்ச மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. பட் ஆனால்
கரெக்டாக நான் எங்கே வச்சேன் அப்படிங்கிறத எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அது முடிஞ்சால் தேடி எடுக்கிறேன். அப்படி இல்லைனா நம்ம வந்து வேறு ஏதாவது கொஞ்சம் ஹெல்த் நல்லா ஏறுற மாதிரி பார்த்து எடுத்துகிட்டு போகலாம். ஸோ எனக்கு ரெண்டே ரெண்டு கோல்டன் ஆப்பிள் மட்டும்தான் கிடச்சிது. ஸோ என்னோடய கோல்டன் கேரட்டெல்லாம் நான் எங்கே வச்சேன்னு தெரியல. ஸோ சீக்கிரமாக ட்ரேடிங்க்கு ஃபார்மர் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கோல்டன் கேரட்டும் கிடச்சிரும். ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மக்கிட்ட இருக்கிற போர்ஷன் வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இது வந்து எத்தனை நிமிஷம் இருக்குது? ஓகே, 8 நிமிஷம் இருக்குது. ஸோ 8 நிமிஷம் நம்மளுக்கு போதும். நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம ராயல் ரெட் வந்து பக்கத்தில் தான் இருக்குது, பட் ஆனால் அது ராயல் ரெட் கலரில் இருக்காது, க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ அதையும் நம்ம போய் பிடிச்சிடலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு எந்த சைடு இருந்துச்சு அப்படிங்கிறத மாதிரிட்டேன். ஓகே, எந்த சைடு எங்கேயா தான் இருக்கும். ராயல் ரெட்டை பிடி கிளம்பிட்டேன். ஸோ என்னால் வந்து பிக்சிஸை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கல்ல, இது வந்து டிரேக் கிட்டேயே ஒரு அடியில் செத்துருது. ஸோ நம்ம வந்து ராயல் ரெட்டுக்கிட்ட போனால் இதுங்களை வச்சு எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ரொம்ப கஷ்டமாக போயிடும். இதுங்க காப்பாற்றுறதே நம்மளுக்கு முக்கியமான வேலையாக போயிடும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னு அப்படின்னா, இங்கே இருக்கிற பிக்சிஸை வந்து நான் கூட்டு போக போகிறது கிடையாது. ஸோ ராயல் ரெட்டை வந்து நம்ம தனியாக தான் போய் பிடிக்க போகிறோம். பிகாஸ் அது வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். அதை வந்து நம்ம வீட்டுக்கிட்டேயே கூட்டிகிட்டு வரக்கூடாது முக்கியமாக, ஏன்னா நம்ம எல்லாமே உட்டில் தான் பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஒரு ஃபயரில் கண்டிப்பாக வந்து நம்ம உட்டெல்லாம் எரிஞ்சிரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் தள்ளியே அந்த டிராகனை வந்து சமாளிக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அந்த ராயல் ரெட் டிராகனுக்கு வந்து நம்ம வந்து மீட் கொடுக்கணும். ஸோ அதை நாக் அவுட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து எந்த ஒரு மீட்டுமே எடுத்துகிட்டு போகல, நான் பாட்டு கையை வீசிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ அதே மாதிரி நம்மக்கிட்ட மீட்டும் வந்து கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம செஸ்ட்டில் வந்துட்டு மீட்டே இல்லை. ஐ திங்க் நம்மக்கிட்ட வந்து நம்மளோட கவு ஃபார்மில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கவு ஃபார்மில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா நம்ம வந்து கவுஸை கில் பண்ணணும் தான். ஸோ கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 12, 16, 19. ஸோ எனக்கு தெரிஞ்சு 19லாம் சுத்தமாக பத்தாது. நம்மளுக்கு வந்து இன்னும் வந்து கவுஸ் வந்து தேவைப்படும். ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஸோ சுற்றி சுற்றி இருக்கிற கவுஸு, அதுக்கப்புறம் கோட் எல்லாத்தையும் கில் பண்ண போகிறோம். ஸோ கில் பண்ணதுக்கப்புறம் அந்த ராயல் ரெட்டுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். பட் ஆனால் என்னால் வந்துட்டு போஸில் கில் பண்ண முடியாது. ஸோ நான் சும்மா வெறும் ஸ்வாடில் தான் கில் பண்ண போகிறேன். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து ரா மீட் வந்து கிடைக்கும். ஸோ நான் தேடிட்டு இருந்த கோல்டன் கேரட் தான் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ இதையும் வந்து சேஃப்டிக்கு வச்சுக்கலாம். ஸோ இதுவும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேறு ஏதாவது திங் எடுக்கணுமான்னு கேட்டால் இல்லை. ஸோ இப்போதைக்கு எதுவுமே எடுக்க வேண்டாம். ஸோ எனக்கு தேவையானதெல்லாம் நான் கலெக்ட் பண்ணிட்டேன். ஸோ என்கிட்ட ரா பீஃப் வந்து 31 இருக்குது, ரா மட்டன் வந்து 25 இருக்குது, அதுக்கப்புறம் போர்க் சாப் வந்து என்கிட்ட ஒரு 13 இருக்குது, அதுக்கப்புறம் லோ டயர் மீட்டுங்கிறத வந்துட்டு இங்கே கீழே இருக்குங்கிற நம்மளோட ஸ்டாக்கர்ஸு. ஸோ அதுங்களோட மீட்டு தான். ஸோ அது கொஞ்சம் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச ராயல் ரெட் பிடிக்கிறதுக்கு இப்போதைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா டேரெக்டாக வந்துட்டு அந்த ராயல் ரெட் இருக்கிற இடத்துக்கு போகிறோம். ஸோ பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ பக்கத்தில் இருக்கிற ஸ்ப்ரூஸ் பயோமோட ஹில்லில் தான் இருக்குது. பட் ஆனால் அது எந்த ஸ்ப்ரூஸ் ஹில்லோட பயோம் அப்படிங்கிறத நான் மறந்துட்டேன். ஸோ அதை நான் தேடி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடத்துல தான் நம்ம ஒரு தடவை ஒரு ராயல் ரெட்டை வந்து நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம அது வந்து அட்டாக் பண்ணிச்சு. பட் ஆனால் அது நான் வீடியோவில் காட்டினா அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ இதுக்கு பக்கத்தில் எங்கேயாவது தான் உட்காந்துட்ருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து நம்ம அட்டாக் பண்ண போகிறோம். ஸோ ஃபயர் இருக்கிறத வச்சு அட்டாக் பண்ணக்கூடாது. ஸோ ஸ்வாட்ஸ் தான் அட்டாக் பண்ணும். ஸோ ஏரஸ் எல்லாம் யூஸ் பண்ண அப்படின்னா அது செத்துரும். ஸோ நம்ம வந்து அதை நாக் அவுட் தான் பண்ண போகிறோம். ஸோ கில் பண்ண போகிறது இல்லை டேரெக்டாக. இந்த இடத்துல அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த சைடு தான் இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஃபயர் ரெசிஸ்டன்ட் போர்ஷன் வந்து கொடுத்துக்குறேன். ஸோ நான் வந்து பார்த்துட்டேன், அதை இங்கே தான் இருக்குது. ஸோ நம்ம போய் இதை அட்டாக் பண்ணி இது பண்ண வேண்டியதான். அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த இடத்துல வந்து ரீஸ்பான் பாயிண்ட் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ அது இங்கே பறந்து போகுது. ஸோ இது மேலே உட்காந்துட்டு இருந்துச்சு, திடீர்னு என்றானா பறந்து போயிடுச்சு. மேலே ஒரு தடவை இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல இருந்தது இந்த இடத்துல தப்பிச்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல ஃபயர் மட்டும் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த சைடு எங்கேயெல்லாம் பறந்து போச்சு, திருப்பி அதை தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி ஆக்கி விட்டுருச்சு. ஸோ சரி ஓகே, நம்ம இந்த இடத்துக்கு போவோம். எப்படி வந்து மோஸ்ட்லி அது மவுண்டன் ஏரியாஸில் தான் போய் உட்காரும். ஸோ அதை கண்டுபிடிச்சிடலாம் சீக்கிரமாக. ஸோ அந்த ராயல் ரெட் இந்த சைடு எங்கேயும் பறந்து வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக எங்கே இருக்குன்னு தெரியல, எவ்வளோ தூரம் பறந்து போச்சுன்னு தெரியல. ஸோ எங்கேயாவது கண்டிப்பாக உட்காரும். ஸோ உட்கார்ந்தோன்னே பிடிச்சிடலான்னு பார்க்குறேன். பட் ஆனால் ஓகே, இந்த இடத்துல நெருப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல ராயல் ரெட் இருக்க சான்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே ராயல் ரெட்டாக இல்லை வேறு ராயல் ரெட்டாக அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் நான் அந்த டிராகனை வந்து பார்த்துட்டேன். ஸோ இந்த இடத்துல இப்போதைக்கு ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிடலாம். ஸோ இங்கேருந்து நம்ம அட்டாக் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்கிற ஃபயர் ரெசிஸ்டன்ட் போர்ஷன் வந்து குடிக்கணும். ஓகே, நம்மக்கிட்ட ஃபயர் ரெசிஸ்டன்ட் போர்ஷன் இருக்குது, அதனால் இதனால் நம்மளை எதுவும் பண்ண முடியாது. பட் ஆனால் இது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ உங்கள் பாருங்கள், எனக்கு பிளட்டு பயங்கரமாக குறையுதுங்க.
எனக்கு இது வர ஃபயர்னால எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ எனக்கு எதில் பிரச்சனைனா இந்த டிராகன் பக்கத்தில் வந்து நம்மளை கடிக்கிறது மட்டும்தான் எனக்கு பிரச்சனை. ஸோ கோல்டன் ஆப்பிள் சாப்பிட்றலாமான்னு யோசிச்சுருக்கேன். ஓகே, சேஃப்டிக்கு ஒரு கோல்டன் ஆப்பிள் மட்டும் இப்போதைக்கு சாப்பிட்டுக்குவோம். ஸோ இதை அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ஐயோ, சாப்பிட்டு முடுறா. ஓகே, நம்ம வந்து கோல்டன் ஆப்பிள் வந்து சாப்பிட்டாச்சு. ஸோ சீக்கிரமாக இதை அட்டாக் பண்ணும். எங்கே ஏ பக்கத்தில் வாடா. ஓகே, இது பறந்துட்டே இருக்குது. ஸோ என்னோடய கோல்டன் ஆப்பிளோட எஃபெக்ட் எவ்வளோ நேரம் இருக்கும்னு தெரியலையே. ஓகே, ஓகே, நம்ம கிட்ட இருந்த ரீஜென்ரேஷனை வந்து இது முடிச்சுட்றோம்னு நினைக்கிறேன். இன்னும் எவ்வளோ அட்டாக் பண்ண வேண்டியது இருக்கும்னு தெரில. ஸோ நல்லவேளை நம்மக்கிட்ட ஃபயர் ரெசிஸ்டன்ட் போர்ஷன் இருக்கிறனால இதனால நம்மளை அட்டாக் பண்ண முடியல. சவுண்டு தான் கொஞ்சம் கொடூரமாக இருக்குது. இங்கே பாருங்களேன் எவ்வளோ நெருப்பு இருக்குன்னு. ஓகே, தூரத்துலேருந்து அட்டாக் பண்ணுது. ஸோ நம்ம பக்கத்தில் போவோம். ஓகே, எங்கே போச்சு? ஓகே, இதை வந்து நாக் பண்ணிட்டேன் நான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு வந்து ஃபீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல ரீஸ்பான் பாயிண்ட் கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ இது வந்து நாக் ஆகிருச்சுல. ஸோ இதை எழுப்புறதுக்கு தான் நம்ம வந்து சேலஞ்சாக இருக்க போகுது. ஸோ இன்னும் இன்னும் சாகலையா? ஸோ இப்போ இது டேம் ஆகலை அப்படின்னா திருப்பி நம்ம இதை பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் கொஞ்சம் கஷ்டம். ஸோ இதுக்கு அப்பப்போ வந்து நம்ம இந்த மாதிரி மீட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நான் கொடுக்குற மீட் வந்துட்டு இது எடுத்துக்குது. பட் ஆனால் எனக்கு எந்த ஒரு எஃபெக்டும் வரமாட்டேது. ஒருவேளை என்னோடய அனிமேஷன்ஸ் எல்லாம் ஆஃப்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆன்ல வச்சுக்கலாம், அப்போ தான் தெரியும். ஸோ இங்கே பாருங்க, என்னோட ஃபயர் ரெசிஸ்டண்ட்டும் அப்சார்ப்ஷனும் வந்து தீரப்போகுது. ஓகே, அப்சார்ப்ஷன் தீர்ந்துருச்சு. ஸோ ஃபயர் ரெசிஸ்டன்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு நம்ம அப்பப்போ இந்த மாதிரி ஃபீட் பண்ணுவோம். ஸோ அப்போ தான் வந்துட்டு இது எந்திரிக்கும் போது நம்மளுக்கு டேம் ஆயிரும். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே, இது வந்து இதோட மூணாவது மீட்டு. இன்னும் டேம் ஆகலை. ஸோ இது எந்திரிக்கிறதுக்குள்ள டேம் ஆனால் நல்லாயிருக்கும். ஓகே, இது வந்து இதோட நாலாவது மீட்டு. இன்னும் டேம் ஆகலை. ஸோ இதுக்கு எவ்வளோ சாப்பிடுன்னு எனக்கு தெரில. ஸோ இது எந்திரிச்சது அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஓகே, இது வந்து எனக்கு டேம் ஆயிடுச்சு. ஸோ நம்மளால் இப்போ இது கூட வந்து பறக்க முடியுங்க. ஓகே, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. பட் ஆனால் இது ரொம்ப ரொம்ப அக்ரெசிவானது. ஸோ நம்ம வீட்டுக்கிட்ட இதை கூட்டு போக முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஓகே, என்கிட்ட வந்து டிராகன் ஸ்டாஃப் வந்து இருக்குது. ஸோ இதை வச்சு யூஸ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்துட்டு ஆக்சஸ் இன்வென்ட்ரியில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் மீட் வந்து கொடுத்துடலாமா? ஓகே, இது எங்கே போச்சு? ஏங்க, இது நம்மளை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்குதா? ஆமாம் நினைக்கிறேன். ஸோ இது வந்து நம்மளை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஸோ எனக்கு ஏன்னு தெரில. ஸோ இது நம்மளை கன்ஃபார்ம் வந்து ஃபாலோ பண்ணும். என்னால் இது மேலே உட்கார முடியல. ஓகே, இது வந்து டேம் ஆகலைங்க, என்ன அட்டாக் பண்ணுது. பட் ஆனால் இது பக்கத்தில் இருந்தால் இதை என்ன அட்டாக் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஓகே, இது வந்து எனக்கு டேமாச்சா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரில சீரியஸாக. இது வந்து என்னென்ன அட்டாக் பண்ண தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஒருவேளை இதை நான் அட்டாக் ஒருவேளை இது செத்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய கஷ்டமாக போயிருமே. ஸோ இப்போ எனக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஐடியா இல்லை. ஒருவேளை இது நம்மளை ஃபாலோ பண்ணுதான் வந்து நான் செக் பண்ணுறேன். இது டேம் ஆகலை அப்படின்னா கன்ஃபார்ம் வந்து நம்ம இப்போ என்ன பண்ணுவோம்னா இதை வந்து திருப்பி அடித்து நாக் அவுட் பண்ணிட்டு திருப்பி வந்து டேம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இது நம்மளை ஃபாலோ பண்ணுதா? ஆமாம், இது நம்மளை ஃபாலோ பண்ணுது. பட் ஏன் இது நம்மளை அட்டாக் பண்ணுது அப்படின்னு தான் எனக்கு தெரில. ஒருவேளை நான் இன்னொரு தடவை இதை நாக் பண்ணி பார்க்குறேன். ஸோ இது நம்ம பக்கத்தில் வந்து அடிச்சது அப்படின்னா நம்மளுக்கு டேமேஜ் விழுகிறது இல்லை. நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது நம்மளை இங்கே நின்று அட்டாக் பண்ணுது. ஒருவேளை செத்துருச்சு அப்படின்னா நம்ம இன்னொரு டிராகனை தேடி ஆகணும். இது வந்து டேமான ராயல் ரெட் தான் போல இருக்கு. பட் ஆனால் அதை நான் கொன்னுட்டேன். அச்சோ, இப்போ இன்னொரு ராயல் ரெட்டை போய் நான் தேடணும். ஓகே, போய் நம்ம தேடுவோம். வேற என்ன பண்ணுறது? ஸோ இது எப்படி டேம் பண்ணுறது நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம சேடில் வீட்டுக்கு போய் எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேடில் எடுத்துகிட்டு இன்னொரு இடத்துக்கு போகலாம். ஸோ அந்த இடத்துல ராயல் ரெட் இருக்கிறது எனக்கு நல்லா தெரியும். எங்கே இருக்குது அப்படின்னா
நம்ம ஸ்வாம் போனோம் ஞாபகம் இருக்கா? ஸோ அதுக்கு மேலே ஒரு பெரிய ஐஸ் ஹில் இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஒரு ராயல் ரெட் இருக்குது. ஸோ அந்த ராயல் ரெட் நம்ம பிடிக்க ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வீட்டுக்கு போய் சேடில் எடுத்துகிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ நான் வீட்டுக்கு வந்து ஒரு சேடில் எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம போய் இன்னொரு ராயல் ரெட்டை பிடிக்க வேண்டியது தான். எனக்கு தெரியல அது ஏன் நம்மளை வந்து அக்ரெசிவாக அட்டாக் பண்ணிகிட்டே இருந்துச்சு அப்படின்னு. ஸோ இது இப்படி தான் பண்ணுமா என்னங்கிறதும் எனக்கு தெரில. ஸோ கரெக்டாக இப்போ நம்ம எந்த வழியில் போனால் எனக்கு அந்த ஸ்வாம்ப் வரும் அப்படின்னா, ஸோ நான் திருப்பியும் வந்து ஸ்வாம்புக்கு கிளம்பிட்டேன். ஸோ பக்கத்துலேயே இன்னொரு டிராகன் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ அங்கே சீக்கிரமாக போயிடலாம். எனக்கு கிட்ட போதுமான அளவுக்கு ஃபுட்டு இருக்கான்னு கேட்டால் இருக்குது. ஸோ அந்த ராயல் ரெட் வந்துட்டு ஏரோஸ்க்கும் வந்து இதாகும். ஸோ நம்ம கிட்ட வந்துட்டு ஒரு ஃபயர் ரெசிஸ்டன்ட் போர்ஷன் இருக்குது. ஸோ ஓகே, ஃபயர் ரெசிஸ்டன்ட் போர்ஷன் இருக்குது. ஸோ இதை வச்சு ஈஸியாக வந்து அந்த டிராகனை நான் நாக் அவுட் பண்ணிடுவேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த டிராகன் நான் கண்டுபிடிக்கிறேன், எனக்கு எங்கே இருக்குது நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பனிமலை இருந்துச்சுல, ஸோ அது மேலே தான் இருக்கும். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்வாம்புக்கு போயிடுறேன். ஸோ நான் வந்து ஸ்வாம்புக்கு வந்துட்டேன். ஸோ பர்ஃபெக்டாக வந்து என்னால் இந்த இடத்த வந்துட்டு மறக்கவே முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட 3 hours ரெண்டுமோ இந்த இடத்துல நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் ஒரே ஒரு குட்டி டிராகனுக்காக. ஸோ இப்போ வந்து ஒரு பெரிய டிராகனுக்காக நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ மேலே போய் அந்த டிராகன் இருக்கான்னு மட்டும் பார்த்துடலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போனாலே அந்த டிராகன் வந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது பறக்காமல் இருக்கணும். ஸோ பறந்துருச்சு அப்படின்னா நம்ம அதை தேடி கண்டுபிடிக்கிறதே பெரிய வேலையாக போயிடும். ஸோ இங்கெங்கோ தான் நான் அந்த டிராகன் வந்து பார்த்தேன். என்னடா எல்லாம் சுற்றி எல்லாம் செத்துட்டுருக்கிறீங்க? ஸோ இது வேற ஒன்று கத்துது. ஸோ இதுக்கு பக்கத்தில் தான் எங்கேயோ நான் ராயல் ரெட்டை பார்த்தேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. எனக்கு ஏதோ தெரியலங்க, இந்த ஸ்பைடர் கண்டாலே எனக்கு பிடிக்காது. ஓகே, இந்த சைடு எங்கேயோ தானே பார்த்தேன். ஓகே, இதுக்கு கீழேயா? ஸோ அந்த இடம் கொஞ்சம் ஃப்ளாட்டாகவும் இருந்தது. ஸோ அந்த இடத்த தான் நான் கரெக்டாக தேடிட்டுருக்கேன். எனக்கு கரெக்டாக எங்கே இருக்குது தெரில. ஓகே ஓகே ஓகே, இங்கே தான் இருக்குது ராயல் ரெட்டு. ஸோ இது வந்து முடிச்சு தான் இருக்குது. ஸோ நம்ம போய் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான் அட்டாக் பண்ணுறக்கு. ஸோ இது யாரை வச்சு அடித்து அட்டாக் விழுக்காதா? பரவாயில்லையா, எனக்கு ஃபுல்லாக அந்த நெருப்பு கக்கிற சத்தம் மட்டும்தான் கேட்டுட்ருக்குது. இது கீழே இறங்கினா தானே இது கூட சண்டை போட முடியும். ஸோ இது கீழே இறங்க மாட்டேது. நான் ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணலாம். ஓகே, நான் ரீஸ்பான் பாயிண்ட் எங்கேயோ செட் பண்ணியிருக்கேன், பட் ஆனால் எங்கேன்னு தெரில. என்கிட்ட இந்த பெட்டையும் காணோம். ஓகே, இது வந்து கீழே இறங்கிருச்சு, இப்போ போய் அட்டாக் பண்ண வேண்டியதான். ஸோ அந்த இது வந்து செகண்ட் இதுலேயே டைம் ஆயிடுச்சு, பரவாயில்ல. ஸோ இதுவும் நம்மளை அட்டாக் பண்ணது பாருங்களேன். ஸோ இது என்னன்னு தெரில, இது நம்மளை அட்டாக் பண்ணது. இதை விட்டு தூரமாக போனோன்னா ஃபயர் இருக்குமா? ஆமாங்க. ஸோ இந்த ராயல் ரெட் டிராகனை வந்து நம்மளால கமெண்ட் பண்ண முடியும், பட் ஆனால் இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. என்ன அப்படி நான் சொல்கிறேன் இங்கே பாருங்க. ஸோ என்னோட டிராகன் ஸ்டாஃப் எடுத்தேன்னா அது வந்து இதாகிடுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது நான் ஃபாலோ கொடுக்குறேன். ஸோ ஃபாலோ கொடுத்ததுக்கப்புறம் இது கண்ணுக்கு தெரியும்போது அந்த டிராகன் ஸ்டாஃப் வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம அட்டாக் பண்ணுதான்னு கேட்டால் ஆமாம், நம்மளை இது அட்டாக் பண்ணுது. பட் ஆனால் நம்ம வந்து சேவ் கொடுத்துக்கலாம், சாரி ஸ்டே கொடுத்துக்கலாம். அதே மாதிரி டார்கெட் கமாண்டிங், இது வந்து ராயல் ரெட்டு, இது வந்து மேலு ஆக்சஸ் இன்வென்ட்ரியில் இதோட ஆர்மர் வைக்கிறக்காக இருக்குது. ஸோ இதோட ஆர்மர் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிற எனக்கு தெரில. ஓகே, ரெட்ஜியோ டிராகன் ஆர்மர். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்துட்டு ராயல் ரெட்டோடதுன்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரில. ஸோ பண்ணி பார்த்தோம்னா தெரியும். ஸோ இதெல்லாத்தையும் வச்சு நம்மளால் இதுக்கு ஆர்மர் செய்ய முடியும். ஸோ அதை நம்ம செஞ்சிடலாம். ஸோ இப்போதைக்கு வந்து அது என் கண்ணப்படாது, பட் ஆனால் இப்போ வந்து அது எனக்கு கண்ணுக்குப்படும். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு சேடில்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நம்ம வந்துட்டு இது மேலே ஏரியா போகலாம். ஸோ இப்படி கொடுத்தோம்னா போதும். ஸோ அதே மாதிரி கீழே இறங்கணும் அப்படின்னா ஜம்ப்பு. ஓகே ஓகே ஓகே, நம்மளுக்கு கட்டாக குளிக்குது. எல்லாம் இருல. சீரியஸாக வந்து சொல்கிறேங்க, இந்த டிராகன் வந்து சரியான பைத்தியக்கார டிராகன் நினைக்கிறேன். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த டிராகனில் பறந்து வீட்டுக்கு போக போகிறேன். ஸோ வீட்டுக்கு நான் வீட்டுக்கிட்ட போக மாட்டேன், வீட்டுக்கு பக்கத்து இருக்கிற இடத்துக்கு மட்டும் போயிடுவேன். சொல்ல முடியாது, இந்த டிராகன் என்னையே கொள்றதுக்கு ட்ரை பண்ணுது. ஸோ கண்டிப்பாக நம்ம வீட்டை எல்லாத்தையுமே எரிச்சுட்ருவோம். ஸோ அங்கே இருக்கிற பிக்சிஸு, அதுக்கப்புறம் ட்ரேக்கு எதுவுமே உயிரோடு இருக்காது, இது கண்ணில் பட்டுச்சுன்னா. ஸோ அதனால் வந்துட்டு இதை வந்து தனியாக ஒரு இடத்துக்கு நம்ம கூட்டிகிட்டு போக போகிறோம். ஸோ இது வந்து இப்போதைக்கு ஸ்டேல தான் இருக்குது. இது எப்படி நான் ஃப்ளை பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரில. ஒரு வேளை மவுஸோட இதுவாக என்னன்னு தெரில.
ஓகே, நான் வந்து கரெக்டாக வீட்டுக்கு போகிறேன். ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் இதாகணும். ஸோ இந்த ட்ராகன் உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இங்கே பாருங்க, ஸோ எனக்கு வியூவும் சூப்பராக இருக்குது. பட் ஆனால் என்ன, இந்த ட்ராகன் கொஞ்சம் திருக்கு பிடிச்ச ட்ராகனாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி வந்துட்டு இதோட மற்ற விஷயங்கள் எல்லாமே ஓகே. ஓகே, நம்ம வீட்டுக்கிட்ட வந்து நான் வந்துட்டேன். பட் ஆனால் இதுக்கிட்ட வந்து எப்படி இறங்கி தப்பிக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல இறங்குவோம். ஸோ இதுக்கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். பட் ஆனால் இங்கே இருக்கிற ஜாம்பிஸ் கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறது நான் இன்னும் கண்டுபிடிக்கல. இந்த ட்ராகன் வந்து ரொம்ப அமைதியாக இருக்குது தூங்குறப்ப மட்டும்தான். பட் மற்றபடி இது வந்து கொஞ்சம் மோசமான ட்ராகன் தான். இப்போ வந்து இது இங்கே இருக்கட்டும். ஸோ இது எங்கே இருக்குது அப்படிங்கிறது கிளியராக எனக்கு தெரியும். ஸோ நம்ம வீடு இங்கே தான் இருக்குது. ஸோ நம்ம வீட்டுக்கு போய் படுத்து தூங்கிடலாம். எப்போ பார்த்தாலும் நம்மளை அட்டாக் பண்ணுறதே புலப்பாக வச்சுருக்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்த மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நம்ம ராயல் ரெட் பிடிச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒவ்வொரு ஐஸ் அண்ட் ஃபயரில் இருக்கிற மாட்ஸ்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு இந்த சீரீஸ் வந்து சீக்கிரமாக முடியும். ஸோ விம்ரூஸில் இருக்கிற சில ட்ராகன்ஸ் வந்து நான் பிடிக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம பிடிச்சிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த பெஹமத் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கூட தெரியல. ஸோ அதையும் நம்ம வந்து செக் பண்ணணும். செக் பண்ணால் தான் நம்மளுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ இந்த ட்ராகன் வந்து என்னை அட்டாக் பண்ணாமல் இருக்கிற மாதிரி எனக்கு ஏதாவது கிடைச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்னு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் எல்லாம் பண்ணிடுங்க. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய்ஸ் பாய்.